சீமான் ஒரு துரோகி ஈழத் தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து கருத்திடுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன் பவனீசன் என்று இந்த யூடியூப் சேனல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியில் என்ன விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்ததுன்னா நான் என்னுடைய நண்பர்களோட தொடர்பு கொண்டு அவர்களோட தமிழில் கதைக்கிற நேரம் அவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்ன உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் என்று சொல்லி அந்த காணொலியில் சில நண்பர்களாக அழைப்பை ஏற்படுத்தி இருந்தேன் நகைச்சுவையாகவும் இருந்தது நிறைய பேர்கிட்ட அந்த காணொலி சன்றையாக விட்டாலும் பார்த்தவர்கள் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் ஜோசிக்கிற மாதிரியும் இருந்தது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் அதுல அழைப்பு ஏற்படுத்தி கதைத்த நண்பர்கள்ல ஒரு நண்பர் மவுஸ் இருக்குத்தான் அது சுட்டி என்று சொல்லுவார்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே சுட்டி எங்க வாங்கலாம் என்று கேட்கிற நேரம் சுட்டியா அண்டு போட்டு நான் கணனி என்று சொல்லும் போதே ஆ மவுஸ் ஆண்ட மாதிரி கேட்டிருந்தார் அவருகிட்ட நான் கேட்டிருந்தேன் தமிழ் எப்படி என்ன நிலையில் இருக்கேன் கேட்கிற நேரம் முழுமையா அழிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட வீதம் வந்து ஒரு பதினைந்து வீதம் அளவில் பின்னடைவில் தான் இருக்குது அதை முடிந்த அளவு நாங்கள் மாத்தொள்ளனும் சீமான் மாதிரி அரசியல்வாதிகளாயிருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் முக்கியமான கலைத்துறை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கலாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும் போது அதில் வந்து தமிழ் சொற்களை பயன்படுத்தி சொல்லும்போது அவர்களை பின்பற்றவர்கள் வந்து அதே மாதிரி சொல்றதுக்கு வெளிக்கிடுவார்கள் அப்படி போட்டதுக்கு பிறகு ஒரு சிலர் வந்து கருத்து போட்டிருந்தாலும் எனக்கு வந்து என்னோட வளமையாக கதைக்கக்கூடிய ஒரு அண்ணா தன்னுடைய கருத்தாக ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவர் சொல்ற சொன்ன விஷயம் என்னென்னா சீமான் ஒரு துரோகி சீமான் வந்து ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் எனவே சீமானை நீங்க மக்கள் மத்தியில் ஊக்குவிக்காதேங்கோ மக்கள் மத்தியில் அவரை சொல்லாதேங்கோ அவற்றை பேரையை உச்சரிக்காதேங்கோ அவர் அவ்வளவு நம்பகத்தன்மையானவர் அல்ல என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்து சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் அடுத்தது இன்னொரு விடயம் நான் ஏற்கனவே சில காணொளிகள் போட்டு கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் எனக்கு கருத்து போட்டிருந்தார்கள் சீமான் அண்ணா பற்றி ஈழத்தில் இருக்கிறவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அது பற்றி ஒரு காணொளி போடுங்கன்னு சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய பார்வையை ஈழத்தமிழர்கள் சார்பில் நான் பதிவு செய்யலை ஈழத்தமிழனா ஒரு தமிழ் மீது ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு நபராக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும் என்று யோசித்தது குறிப்பாக நான் அந்த இருந்து எனக்கு என்னுடைய காணொளிகளை பார்த்துட்டு அனுப்பக்கூடியவர் கருத்து போடக்கூடியவர் அப்படி அனுப்பக்கூடியவர் தான் எனக்கு இந்த கருத்தை சொல்லும்போது நான் அவருக்கு சில விடயங்களை எடுத்து சொன்னான் கா இதிலேயே அவர் வந்து அதை சொன்னாலும் அது நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என்ற மாதிரி எடுத்துக்கொண்டார் இதில் முதலாவது விடயம் சீமானவர்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் இப்ப தெரிந்த ஒருவராக வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் அல்லது கட்சியினுடைய தலைவர் என்று எடுத்துக்கொண்டா அவர் வந்து உலகத்தின் மத்தியில் தெரிந்தவராண்டு காட்டால் சாதாரணமா இருக்கிற எங்களுடைய நாட்டில் என் என்னை விட வயது குறைந்த ஒரு சின்னப்படின்னு போய் இது யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டார்கள் ஆனா சீமானுடைய புகைப்படத்தை காட்டினா சொல்வார்கள் அந்த அளவுக்கு சீமானவர்கள் புரட்சி செய்து அதுவும் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவு பேசுபொருளா இருக்கிறார் என்றதை யாருமே மறுத்துவிட முடியாது முதல் ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறார் என்றால் அந்த இயக்குநராக அவரை வந்து சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் சீமான் என்ற ஒரு பேர் வந்து எனக்கு தெரியாது இவர் புரட்சி செய்ததுக்கு அப்ப நான் சின்னப்படினா இருந்த நான் இருந்தாலும் அந்த காலத்தில் இப்ப சங்கர் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சீமான் அவர்கள் என்ற பெயரை கேள்விப்பட்டது குறைவு குறிப்பிட்ட அளவான திரைப்படங்கள் தான் இயக்கியிருக்கு குறிப்பாக அந்த தம்பி என்ற திரைப்படம் எல்லாம் அதுக்கு அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது சீமான் அவர்கள் இயக்கிய திரைப்படம் என்று அப்போ அந்த திரைப்படத்திலேயே தமிழ் சார்ந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லும்போது அவர் வந்து தமிழை நேசிக்கிறார் தமிழை கட்டி காக்கணும் என்று யோசிக்கிறார் தமிழ் மொழியை சிதைக்காம தமிழ் தமிழ்மொழி அழியாம பாதுகாத்து கொள்ளணும் என்று முயற்சி எடுக்கிறார் வெறுமெனவே நீங்க தமிழ் தமிழில் கதையும் கொண்டு மட்டும் சொல்லாமல் தன்னால இந்த அளவு தமிழை நிவர்த்தியா கதைத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்களை அது பற்றி சிந்திக்க வைக்கணுமோ அந்த அளவு செய்து கொண்டிருக்கிறார் அவர் முதல் வந்து திரைத்துறையில் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வரும்போது பேசு பொருளா மாறுறா இப்ப உதாரணத்துக்கு நடிகர் விஜய் அவர்களோ நடிகர் அஜித்குமார் அவர்களோ வரும்போதோ அல்லது ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை என்றால் கமல்ஹாசன் அவர்களோ வரும்போது ஆ நடிகர் 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 என்று பேசுபடும் அப்ப நான் உங்களுக்கு முதல் முதலே சொல்லி இருக்கிறேன் எனக்கு முதல் சீமான் இயக்குனராக இருக்கும் போது தெரியாது அவர் வந்து புரட்சி செய்து அவருடைய ஒவ்வொரு படியையும் நான் அவதானிச்சு வந்திருக்கிறேன் ஆரம்பத்துல சீமானனுடைய வாக்கு வங்கி இருந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் அவதானிச்சு வந்திருக்கிறேன் அடுத்தது அவருடைய பேச்சு வந்து அவரை மாதிரி பேசணும் அவரை மாதிரி தமிழ் உச்சரிக்கணும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்ப இவர் வந்து ஒரு தமிழை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார் தமிழை அழிய விடாம பாதுகாக்கிறார் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அப்போ மக்கள் மத்தியில் தமிழ் இல்லையா யோசிக்கலாம் இப்போ வேலையொலி என்ற விஷயமா இருக்கட்டும் இது போன்ற நிறைய தமிழ் சொற்களை வந்து தன்னுடைய பேச்சுகளில் பயன்படுத்துகின்ற போது அதெல்லாம் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் இது இது இதுக்கு இதுதான் அர்த்தம் இதுக்கு இதுதான் என்ற மாதிரி மக்கள் வந்து தமிழை ஓரளவு உணர்ந்து அவரை பின்பற்றவர்கள் அந்த மாதிரி மாறிக்கொண்டு வரார்கள் முன்பு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் அவர்களை பார்த்து வியந்து அவரை பின்பற்றி இருந்தார்கள் இப்ப லட்சக்கணக்கில் அவருடைய வாக்கு வங்கி எப்படி அதிகரித்திருக்கிறது தெரியும் அவரை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கட்சிகள் நிறைய கட்சி தலைவர்கள் முன்பு இவரெல்லாம் ஒரு ஆளா என்று போட்டு போனவர்கள் இப்ப சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய பதில் என்ன கேட்கிற கேள்விக்கு பதில் அல்ல சீமான் இவர் வளர்ந்து வந்தா வந்தா இவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இவர் வந்து எதிர்கால ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு பலத்த பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சீமான் வளர்ந்து கொண்டு வரார் இதில் எந்த கருத்துமே இல்லை இப்படி நான் சொல்றதால பவனீசன் சீமானை பின்பற்றுறார் போலே இருக்கு பவனீசன் சீமான்ட ஆள் போல இருக்கு சீமான்ட்ட காசு வாங்கிட்டார் போல இருக்கு இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்கு யார் ஒருவர் காசு கொடுத்துட இருக்கிறார் போலே இருக்குன்னு யாராவது சொல்லலாம் அப்படியெல்லாம் நான் நடக்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு பேச்சின் மூலமாகத்தான் மக்கள்கிட்ட வந்து இவர் சென்றடைகிறார் அவர் பேசுகின்ற விஷயங்கள்ல ஒரு புரட்சிகரமான பேச்சு இருக்கும் அதுல வந்து தமிழ்தான் இருக்குது ஏன்னா

சார்ந்த விஷயத்தில் நல்லது தானே செய்கிறார் அதையே நீங்க நல்லது செய்யும் போது புகழ்கிறது இல்ல வாழ்த்துறதில்லை இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் இது தமிழ் சார்ந்த விஷயம் எனவே நான் கடந்த காணொலியில் போடும்போது எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர் இது பற்றி சொல்லும்போது நான் அவருக்கு இந்த விஷயத்தை தெளிவாக அடுத்து சொல்லியிருக்கிறேன் அடுத்தது ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் என்ற ஒரு விடயத்தை ஒரு கருத்தாகவும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஈழத்தமிழர்கள் தான அவருக்கு நிறைய காசு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கதைச்சு கதைச்சு நிறைய காசை அவர் வாங்கி அவர் நல்லா இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர் நல்லா இருக்கிறாரா இல்லையா தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் முதலமைச்சரா வருவாரா இல்லையா என்ற விடயங்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் நாங்க இப்ப பிரதானமான விடயத்துக்கு வருவோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே யுத்தம் நிறைவடையுது யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுடைய வரலாற்று எங்களுடைய மண்ணுக்கானவர்களை பெயர் சொல்லி அவர்களினுடைய பெருமையை சொல்லி ஒரு பிரச்சாரமோ ஒரு மேடை போட்டு நிகழ்ச்சியோ ஒரு காணொலியோ வெளியிட முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் அவர்கள் அங்கே அப்படி ஏதாவது போட்டால் இங்கே இருக்கிறவர்களுடைய உறவுகளோ அல்லது அவர்கள் இங்கே வரும்போது ஏதோ ஒரு பாதிப்பு வரும் ஓரளவு பின்னடிப்பு இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுக்காக முழுமையா இல்லையாண்டில் எத்தனையோ பேர் எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய பெருமையும் மக்களுக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் எங்கள் நாட்டை ஈழத்தை சேர்ந்தவர்கள் அதை தாண்டி தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஒரு நபர் அவர் நபர் என்று இங்கே இருக்கிற வரலாற்றை தங்களுடைய நாட்டில் சொன்னது மட்டும் அவர் செய்த வேலை இல்லை இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ தெரியாது என்னுடைய தம்பி ஜனோஜன் அவர்கள் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் முன்பு கதைக்கும் போதோ அல்லது அந்த மாதிரி அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஆனால் அதை தாண்டி சீமான் அவர்களினுடைய காணொலியை பார்த்து அந்த வயதில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் அதுக்கு அவனுக்கு என்னுடைய தம்பிக்கு பிறகான வயதில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் அவர்களுக்கெல்லாம் ஈழத் நாட்டில் என்ன நடந்தது யார் யார் இருந்தது என்ன செய்தார் என்ன ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டது போரில் எந்த நாடு உதவியது எந்த நாடு எதிர்த்தது என்ற விடயங்களை இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்காமலே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒருவருடைய பெயரை வந்து அதுக்காக அவர்கள் சீமானவர்கள் சொல்லித்தான் இவர்கள் வந்து தலைவருடைய பெயரோ அல்லது இங்கே இங்க மண்ணுக்கானவர்களுடைய பெயரையோ ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் என்று அல்ல தலைமுறைக்கு இங்கே இருந்து சொல்லிக் கொடு வெளிப்படையாக சொல்லி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதை தமிழ்நாட்டிலிருந்து அவர் செய்கிறார் புத்தகம் எழுதுகிறவர்களினுடைய அடிப்படையான நோக்கம் அதுல வருமானம் ஈட்டுவதாக இருக்காது அவர்கள் வந்து அதிகமானவர்கள் தங்களுடைய கலை சில விஷயங்கள் சில இடங்கள் என்ன நடந்தது என்ற மக்களுக்கு சொல்லுவோம் என்றதுக்காக இந்த மாதிரி புத்தகங்களை எழுதுவார்கள் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடும் போது அந்த புத்தகம் நல்லதா இருந்தா நாங்க அந்த புத்தகத்துக்காக ஒரு பணம் கொடுக்கிற மாதிரியோ இல்லைன்னா அவருக்கான ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரியோ இலங்கையில் அல்லது ஈழத்தில் பிறந்த தமிழர்கள் சீமானவர்களுக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது அவரை ஊக்குவித்தாலோ அவருக்கு ஒரு மகிழ்ந்து வாங்கி கொடுத்தாலோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு உடுப்பை அன்பளிப்பாக கொடுத்தாலோ அதே நீங்கள் தவறாக பார்க்குறீங்க மொழி சார்ந்து நல்ல விஷயம் தான் செய்கிறார் ஈழத்தமிழர்களினுடைய வரலாறு சார்ந்த சில விஷயங்கள்ல இல்லாட்டியும் சில விடயங்களை வந்து நல்லதாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார் ஒருவருடைய பேரை வந்து அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரிய அளவு கொண்டு போய் சேர்த்ததில் சீமானவர்களினுடைய பங்கு தை யாராலும் மறுக்க முடியாது முன்பு தமிழ்நாட்டில் போய் இது யாருடைய புகைப்படம் என்று கேட்டால் தெரியாது என்று என்று சொல்றார்கள் என்றால் அதுக்கு பின்னால சீமானுடைய உழைப்பும் ஒரு வீதமாவது இருக்கும் அது நூறு வீதமாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க இலங்கையில் இருக்கிறேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்த விடயமாக இருக்கட்டும் சரி இல்லை சொன்னால் சில பேரை துப்பாக்கி சூட்டில் கொண்டிருந்தார்கள் அந்த விடயங்களையெல்லாம் இங்கே இருந்து பார்க்கும்போது எங்களுடைய மனதிலேயோ ஐயோ இப்படி நடந்துரு தமிழாக்கில் சுட்டுட்டார்கள் மாதிரி நாங்கள் யோசிச்சனாங்க அதே மாதிரி அந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் இங்கே நடந்த விடயத்தை பார்த்து மனக்குமரலோட ஒவ்வொரு இடத்திலேயும் பதிவு செய்வதை எந்த விதத்திலையும் நாங்கள் த அவர் என்று சொல்ல முடியாது அவர் இந்த விடயங்களை வச்சு பதவிக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் அது யார் என்று கேட்டிருந்தால் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு அவர் துரோகம் செய்கிறார்ன்றதை சொல்லலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லை அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா வெறுவணுமா வெறும் வரக்கூடாதான்றதை நாங்கள் சொல்லலை அவர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி வந்தால் இதில் அவர் கவனம் எடுக்காமல் விட்டால் தான் அவர் ஒரு துரோகியாக கருதப்படுவார் ஏன்னா ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி போட்டு இப்போ ஈழத்தமிழர்களை மறந்து போயிருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் மற்றபடி அவர் தன்னுடைய பாதையில் போய் கொண்டிருக்கிறார் அதில் அவருக்கு வெற்றி கிடைத்தால் கொண்டாடுறதில் ஈழத்தமிழர்கள் அதுவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அதிகமான தம் எனக்கு தெரிந்த நிறைய பேர் அவருடைய அந்த கொள்கையையும் அவருடைய அந்த செயற்பாடுகளையும் வாழ்த்தி அவரை புகழ்ந்து வாரார்கள் அதுக்காக ஈழத்தமிழர்கள்தான் சீமான் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் சொல்லவில்லை இப்ப ஒரு பேச்சு இருக்குதுன்னு சொன்னா ஏன் அப்படி கொடுத்தா என்ன என்றுதான் நான் கேக்குறேன் நிறைவா நான் சொல்ல வேண்டிய விடயம் நிறைய பேர் கேட்டது ஈழத்தமிழர்கள் மத்தியில் சீமானவர்கள் எப்படி இருக்கிறார் என்று இதை உறுதியாக சொல்ல முடியாட்டியும் ஓரளவு சொல்லலாம் எண்பது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் சீமானவர்கள் நல்லது செய்கிறார் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் வந்தால் நல்லா இருக்கும் சீமானவர்கள் இங்கே வரலாற்று கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இருபது வீதத்துக்கும் அல்லது இருபது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் இல்லை இல்லை இவர் இப்படி செய்ய மாட்டாரே இவர் வந்து ஏதோ தனக்கு தேவைக்காகங்கிற மக்களை பயன்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றார்கள் ஆனா பெருமளவுல நான் பொதுவா நண்பர்களோட ஒரு பத்து நண்பர்கள்ல குறிப்பிட்ட நண்பர்களோட கதை தான் அதில் ஒரு ரெண்டு பேருக்கு பிடிக்காமல் இருக்கிறதால எதுவும் செய்ய முடியாது பிடிக்கிறவர்கள் சு தனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதால நான் அவர்களை உனக்கு பிடி அவரை நீ பின்பற்றாது அவர் அவ்வளோ நல்லது இல்லை என்று சொல்லிடலாது பிடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு இல்லை இல்லை இவர் இப்படி இப்படி எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது அது அவரவர் விருப்பம் என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து சில நல்ல விஷயங்கள் செய்கிறார் அது அந்த நாட்டில் அவர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது இந்த மொழி சார்ந்தும் எங்களுடைய வரலாறு சார்ந்த அந்த காலத்தில் நடந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும் அப்படியான விஷயங்களை செய்கிறாருன்றதில் அவரில் நூறு வீத மரியாதையும் மதிப்பும் இருக்குது எதிர்காலத்தில் அவர் ஒரு நாளாவது சந்திக்கணும் என்ற ஆசையும் இருக்குது அதுக்காக அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவந்தாத்தானா இல்லைன்னு சொன்னா அவர் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா தெரியல தமிழ்நாட்டுக்கு போகும்போது நான் முயற்சி செய்து அவரை ஒரு நாளாவது சந்திக்கணும் என்னடா இந்த மொழி சார்ந்த விஷயத்துக்கு அவரோட ஒரு புகைப்படமாவது எடுத்து வச்சு கொள்ளணும் அந்த அளவு அவர் வந்து ஒரு நல்ல விடயத்தை தான் இந்த இரண்டு விடயத்திலையும் செய்கிறார் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும் அடுத்தது மொழி சார்ந்த விஷயம் இருக்கட்டும் அடுத்தது சீமான் அவர்களினுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஒரு தமிழ் தேசியமண்ட ஒரு முகநூல் பக்கம் இருந்தது அதில் சீமானவர்களுடைய புகைப்பட காணொலிகள் போடும்போது அதுக்கு கீழே போய் நான் எழுதியிருக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் வந்து இப்படி இப்படி எல்லாம் செய்கிறீங்க நீங்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டு விஷயத்தை கதைச்சு செய்தால் நீங்கள நான் வாழ்த்துவேன் நீங்கள் ஏன் ஈழத்தமிழர்கள் பற்றி கதைக்கிறீர்கள் நான் அப்போ எனக்கு ஒரு சின்ன வயது எனக்கு விளங்கலை ஆனால் இப்போதான் விளங்குது அவர் அன்றைக்கு கதைத்த ஒரு சில விடயங்களால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றதும் இங்கே இருக்கிற இளம் தலைமுறைக்கு ஆக சின்ன இப்போ எங்களுக்கு அடுத்தடுத்ததாக வார தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி காணொலிகளை ஏனெண்டா சமூக வலைத்தளத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள் அதில் போகும்போது சீமானவர்கள் புரட்சியாக கதைக்கும் போது அந்த விஷயங்களை பார்த்து அங்கே நாட்டில் இதெல்லாம் நடந்ததுன்னு பிரகத்தை விட தொடங்குவார்கள் ஏன்னாடா இப்போ இங்கே எல்லா விடயத்தையும் கதைக்க முடியாது அதுக்காக ஈழத்தமிழர்கள் எந்த விஷயத்தையும் இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறது என்று சொல்லவே இல்லைனா அவர்கள் வீடுகளில் சொல்லிக் கொடுத்தாலும் அதை வெளிப்படையாக கதைக்க முடியாத சூழ்நிலை சில இடங்களில் வீடுகளில் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அப்பா ஒரு மாதிரி இருப்பார் பிள்ளை வந்து பிறகு இந்த வரலாறுகள் அறிஞ்சு ஒரு மாதிரி மாறும் அதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பா சீமானனுடைய அந்த புரட்சிகரமான விஷயம் இருக்குன்றதை மறுக்க முடியாது அதுக்காக எல்லா விடயங்களும் அவர் சொல்றது சரி என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காந்தியினுடைய கொலை தொடர்பாக ஒரு கருத்தொண்டு சர்ச்சைக்குரிய கருத்தொன்று சொல்லியிருந்தார் அதை வந்து இவர்கள்லாம் இவர்கள் தான் கொண்டதுன்ற மாதிரி அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெண்டா அந்த காலகட்டத்தில் எங்களுடைய நாட்டில் அந்த அமைப்பு கூட அதில் வந்து கருத்து சொல்லவே இல்லை அது ஒரு துறைவசமான சம்பவம் என்று தான் சொல்கிறது ஏனென்றால் அது அவர்கள் செய்யலைன்றது கூடுதலாக பேசப்படுற விஷயம் அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் இப்படி பொறுப்போட கூட வேண்டிய சில கருத்துக்களில் கவனம் இல்லாமல் கூறுறது இங்கே இருந்து நாங்கள் அதை பார்க்கும்போது இதன் இவர் சீமானுக்கு இதென்னு தெரியும் என்ன மாதிரியான கருத்தை கொண்டு வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களினுடைய வரலாறு சார்ந்த விஷயத்தையும் மேடைகளில் சொல்லி தமிழாகவும் நீங்கள் சொல்லி கொண்டு போனாலே இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் உதாரணத்துக்கு தலைவரை சந்திச்சீங்களா அதை சந்தித்ததாகவே இருக்கட்டும் அதை நீங்கள் மேடைகளில் பேசும்போது இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு விதமான வெறுப்பு கொண்டு வரும் அது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் புகைப்படத்தை புகைப்படுத்த காட்டாத என்று சொல்லலாம் இந்த விஷயங்களை சீமானவர்கள் கருத்தில் கொண்டால் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் சீமானவர்கள் இந்த நாட்டில் இருந்தால் நான் வாக்களிப்பேனா வாக்களிக்க மாட்டேனான்றது இந்த இடத்த சொல்ல மாட்டேன் அவர் செய்கிற விடயங்களுக்குள்ள நல்ல விடயங்கள் நிறையவே புதைந்திருக்கின்றதை தான் இந்த காணொலியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்